கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருக்கிற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா உட்கார்ந்து கேட்கிறவங்களை விட நிக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். நம்புங்க, சொல்றத நம்புங்க, அனுபவத்தில் சொல்றேன். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னைக்கு அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வீழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. யூரோப்பு முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. வளர்ந்துட்டு இருக்கிற நாடுகள் பட்டியலில் வருவதற்கு இந்தியாவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்காமா? இருங்க, அவசரப்படாதீங்க. அந்த வாய்ப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள மாதிரி ஆயிருக்கிற இளைஞர்கள் தான் காரணங்கிறாங்க. இல்ல, நான் என்ன கேட்கிறேன், இளைஞர்கள் இருந்தா நாடு முன்னேறிடுமா? வாய்ப்பு வேணும். இளைஞர்களுக்கு கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு வேணும், கரெக்டா? இங்க பாருங்க, உலகத்துல அத்தனை பேரும் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க தான், ஒருத்தர் கூட வீணா போகணும்னு நினைக்கிறவங்க கிடையாது. எல்லாரும் கனவுகளோடு இருக்கிறவங்க தான், கனவுகள் இல்லாதவங்க யாரும் கிடையாது. ஆனா அவங்க கனவுகளும் அவங்களுடைய ஆசைகளும் அவங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறுதா உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேள்வி நூத்துல ரெண்டு பேருக்கு தான் நிறைவேறுது. ஏன்? அப்ப அவங்கள உழைக்க மறுக்கிறாங்களா? கிடையாதுங்க, உழைக்க மறுக்கல. பிச்சை எடுக்கிற உழைக்கிறான், வெளியில வேலைக்கு போறவங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைக்கிறான், நோயோட 60 வயசுல ரிட்டையர் ஆகிறான், ரிட்டையர்மெண்ட்ல வந்த சம்பளத்தை பணத்தை பூராத்தையும் தன்னுடைய நோயை சரி பண்றதுக்கு ஆஸ்பத்திரிக்கு கொடுக்கறான். மொத்த லைஃபோட ரிசல்ட் என்ன? ஜீரோ. அப்ப யார் உழைக்கல? எல்லாரும் உழைக்கிறாங்க. யாருக்கு கனவு இல்ல? எல்லாருக்கும் கனவு இருக்கு. அப்ப என்னங்க மிஸ்ஸிங்? ஒன்னே ஒண்ணுதான் மிஸ்ஸிங். அந்த மிஸ்ஸிங் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? அதுதான் வாய்ப்பு. உழைச்சா பத்தாது, எங்க உழைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க நீங்க உழைச்சா உங்களுக்கு ஒரு சம்பளம், அதே உழைப்ப நீங்க போய் துபாயில் உழைச்சு பாருங்க, உங்க சம்பளம் வேற. அதே உழைப்ப போய் நீங்க அமெரிக்காவில் உழைச்சு பாருங்க, உங்க சம்பளம் வேற. அப்ப சம்பளம் எடுத்தா போதும்னு சொல்லிட்டு குடும்பம் குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு துபாய்க்கும் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் போய் வேலை பார்க்கறாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ண தயாராகிறாங்க. ஆனா கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய வாய்ப்புங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறது தான் காலையில 9:30 மணிக்கு ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற இந்த ப்ரோக்ராம், நம்மளுடைய மெகா 5000 மீட் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம். யாருக்கு எந்த இடத்துல ஒரு பொறி பட்டும் தட்டும் அப்படின்னு தெரியாது. யாருக்கு எங்க வேணாலும் தட்டலாம். அன்னை தெரசா வந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது கல்கத்தா வீதியில அனாத பணம் ஒன்று கடந்தது. எல்லாரும் பார்த்து பார்த்து ஒதுங்கி போயிட்டு இருந்தாங்க. சில பேர் சில்லறையை போட்டு போனாங்க. ஆனால் யாருமே அந்த அனாத பணத்தை பற்றி கவலைப்படல. அந்த அம்மா வருத்தப்பட்டு இந்த பணத்தை எப்படி கொண்டு போய் அவங்க எல்லா முயற்சிகள் பண்ணி அந்த பணத்தை அடக்கம் பண்ணாங்க. அப்போ யோசிச்சாங்க, நம்ம ஏதோ பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உருவானது தான் மிஷன் ஆஃப் சேரிட்டிஸ், மிஷனரி ஆஃப் சேரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு லட்சக்கணக்கான பேருடைய வாழ்க்கையை மாத்திட்டு இருக்கு, சாப்பாடு போட்டுட்டு இருக்கு, தொழில் வாய்ப்பு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஒரு எண்ணங்கள் அந்த அம்மாவுக்கு அன்னைக்கு உதயமாவதற்கு காரணம் என்ன? ரோட்ல கிடந்த அந்த உப்பணம். ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருந்த ஒரு வயசா ஒரு ஆளை, ஒரு வக்கீல தூக்கி வீசுறாங்க சவுத் ஆப்பிரிக்கால வெளியில பிளாட்ஃபார்ம்ல. ஏன்? டிக்கெட் கையில வச்சிருந்தாலும் நீ இந்த கோச்சல போறதுக்கு தகுதி இல்லாதவன், நீ ஒரு அடிமைன்னு சொல்லி தூக்கி வீசினாங்க சவுத் ஆப்பிரிக்காக்குள்ள. அந்த ஆள் எந்திரிச்சு நின்னாரு. என்ன, ட்ரெயின்ல டிராவல் பண்ணக்கூடாதுன்னா தூக்கி வீசுறேன்? ஏய், உன்னை என் நாட்டை விட்டு தூக்கி வீசுறேன்னு சொல்லி அங்கிருந்து இங்க வந்து சுதந்திர போராட்டத்தை ஆரம்பிச்சவர் தான் காந்தி, மகாத்மா காந்தி. அப்ப மகாத்மா காந்திக்கு இப்போ தூய்பரு எங்க ஏற்பட்டுச்சு? ஆப்பிரிக்கால ட்ரெயின்ல இருந்து தூக்கி வீசப்பட்ட போது ஏற்பட்டுச்சு. அந்த மாதிரியான ஒரு தீப்பொறி செமினார்ல யாரோ ஒருத்தர் பேசும்போது எங்கேயோ ஒருத்தருக்கு எங்காச்சும் ஒரு இடத்துல உளுந்தே தீரும். டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியை பத்தி எனக்கு ஒரு தீப்பொறி உளுந்தது. அந்த தீப்பொறி என்ன தெரியுமா? உலகத்தில் இருக்கிற எல்லா தொழிலையும் வாய்ப்பு இருக்கிறவங்க, பணம் இருக்கிறவங்க, திறமை இருக்கிறவங்க சம்பாதிக்க முடியும், சாதிக்க முடியும். ஆனா அத்தனை பேருக்கும் யாருக்கு வேணாலும் ஒரு வாய்ப்பை கொடுத்து சம்பாதிப்பதற்கான ஒரு வழிமுறை இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரே வழிமுறை டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி தான் சொல்லி இன்னைக்கு இல்ல 25 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு புரிஞ்சு. அதனுடைய விளைவு தான் டிரான்ஸ் இந்தியா. இன்னைக்கு அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு டிரான்ஸ் இந்தியா.
எங்க பெரியம்மா இறந்துட்டாங்க, நான் இடத்துக்கு போகல. ஒரு மாசமா நான் ஊர்ல இல்லை, நான் வெளி உள் நம்ம நாட்டில் இல்லை, வெளிநாட்டில் இருக்கேன். முந்தானேத்து நைட்டு 1 மணிக்கு தான் வந்து இங்க இறங்கினேன் மெட்ராஸ்ல. இன்னும் வீட்டுக்கு போகல, இங்க உங்க கூட செமினார்ல தான் நின்றுட்டு இருக்கேன். என்னுடைய முதல் குடும்பம் டிரான்ஸ் இந்தியா. என்ன தெரியுமா காரணம்? இருங்க, என்ன தெரியுமா காரணம்? இப்போ ஒரு லீடர் வரும்பொழுது நீங்க கை தட்டி ஆரவாரம் பண்றீங்க பாத்தீங்களா? எனக்கு எத்தனை இடத்துல என் கண் இங்க கலங்குச்சுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்க. அவங்க யாராச்சும் கேப்சர் பண்ணிருந்தாங்கன்னா பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்ன செஞ்சிட்டு இருக்கேன். டேய் என்னடா நீ செஞ்சிட்டு இருக்கேன் கிட்ட இந்த கேள்வி நான் கேட்டேன் இங்க உட்காந்துட்டு. இந்த கேள்வியை ஒவ்வொரு லீடர்ஸும் மேல வந்து கண் கலங்கும் போது கேட்டிருப்பாங்க, அவங்க மனசுல கேட்டிருப்பாங்க. நீ வேணா கேட்டு பாருங்க, இல்ல அவங்க மனசாட்சி தொட்டா கேட்டு தெரியும். என்ன இவ்வளவு ஒரு லீடர் வரும்போது ஆரவாரம் பண்ணி குதிச்சிங்களே, அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க சம்பாரிச்சு மேல வந்திருக்காங்க, கரெக்டா? ஆனா அவங்க சம்பாரிச்சு மேல வந்ததுக்கு நீங்க கொடுத்த அந்த உற்சாகம், நீங்க கொடுத்த அந்த மனசார, நீங்க கொடுத்த அந்த பாராட்டு வாழ்த்திருக்கு பாத்தீங்களா? உலகத்துல வேற எந்த தொழிலும் எவனும் அண்ணன் தம்பி கொடுக்க மாட்டான். இந்த ஒரே ஒரு தொழில மட்டும்தான் அடுத்தவங்களை வாழ வைக்கிற வாய்ப்பு கடவுள் நம்ம கையில் கொடுத்திருக்காரு. வேற எல்லா தொழிலையும் அடுத்தவனை அமுத்து தூக்கி மேல வரணும். நான் எப்படி ஜெயிக்கிறது, நான் எப்படி ஜெயிக்கிறதுன்னு மட்டும்தான் பார்ப்பான். இந்த ஒரே ஒரு தொழில மட்டும்தான் நீங்க ஜெயிக்கிறது எப்படின்னு பார்த்தாலும் 100 பேரை ஜெயிக்க வைக்காம உங்களால ஜெயிக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதனாலதான் நீங்க எனக்கு முதல்ல, என்னுடைய குடும்பமோய் மத்த என்னவா இருந்தாலும் அதுக்கப்புறம் ரெண்டாவது. இந்த வாய்ப்பு கடவுள் எனக்கு கொடுத்த வரம், இந்த வாய்ப்பு டிரான்ஸ் இந்தியா கடவுள் எனக்கு கொடுத்த வரம். இதை வந்து 100க்கு 100